அதாவது நடந்து முடிந்த ரேஷன் கடை நேர்காணல் ரிசல்ட்டோட அப்டேட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரிசல்ட் எப்படி வர இருக்கிறது, எப்போது வர இருக்கிறது, யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள், எதன் அடிப்படையில் வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். ஸோ அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலோடு இணைந்திருங்க நண்பர்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை தேர்வாளருக்கு இது ஒரு மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடும் நண்பர்களே. அதாவது நடந்து முடிந்த இந்த நேரடி நேர்காணல் ரிசல்ட்டோட அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் எதிர்பார்க்கப்பட்ட இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட், ஸோ அவன் வந்து இந்த மாதம் வரலும் வந்துட்டு ரிசல்ட் இன்னும் வரலை அப்படிங்கிறது தான் நம்மளோட க்வெஸ்சன் மார்க். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் ஃபைனல் லிஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாக வந்துட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் கவர்மெண்ட் அஃபிஷியலாக வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட்ஸ். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் 38 மாவட்டத்திற்கும் ரிசல்ட்டுகள் அஃபிஷியலாக ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாக வர இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டுமே ரிசல்ட்டை காண முடியும். ஸோ அதோட வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாமே 38 மாவட்டத்திற்கு உரிய லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. யாருக்கு நீட்ஸோ அவங்க எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள், எதன் அடிப்படையில் ரிசல்ட்டை வந்து அலோகேட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் முழுக்க முழுக்க நம்மளுக்கு மார்க் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இதில் எந்த வித குளறுபடிகளும் கிடையாது. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் 100% மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுத்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ பெண்களுக்கு முன்னுரிமையும் அளித்திருக்கிறார்கள். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கு சீனியாரிட்டி பிரகாரம் வந்துட்டு முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள். ஸோ வந்து ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் இது தான் ஒரு அப்டேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே எப்படி ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதையும் ஓகேங்களா. ஸோ ரிசல்ட்டோட ஏதாவது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.